எனக்கும் அவர் தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு ஆயன்மா என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் ரொம்ப அவன் கொஞ்சம் மாஸ் படம் தான் என்னையும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் மாஸாக பண்ணப்பா ஏன் இப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி லைக்ஸ். ஹலோ ரஹ்மான் சார், நீங்கள் நிறைய இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நேம் ஆஃப் உங்களுக்கு நம்ம ஹீரோஸ் யாராவது இந்த கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இனி இமேஜினேஷன் உங்களோட சைடில் இருந்து கம்போசிங் மியூசிக் ஃபார் திஸ் ஆல்பம். புது ஜெனரேஷன் எனக்கு அந்த அளவு டேலண்ட் இல்லை ஜட்ஜ் பண்றதுக்கு, பட் கண்டிப்பா அது நடக்கும். மேபி அவெஞ்சர்ஸ் ஒரு இந்தியன் ஹீரோவா தானே வரும். நெக்ஸ்ட் அது எனக்கு தெரியல. நான் டபிங் கார்டு டபிங் மெம்பர் நான். ஸோ நான் டபிங் கார்டு எடுத்து நிறைய மோகன்லால் சார் படங்கள்லாம் நான் பேசினேன். ஏன்னா நான் கற்றுக்கிறதுக்காக எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நான் நினைக்கிறேன். நான் என் குழந்தைங்களுக்கு டபிங் கார்டு எடுத்திருக்கேன், அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்பர். அப்புறம் நான் டபிங் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணது கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் தான். ஏன்னா அதோடய டைமிங் வந்து அடிச்சுக்கவே முடியாது. அது செம்ம டைமிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம். எனக்கு ரொம்ப ஆசை கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரீசெண்டாக கூட ஒரு ஆஃபர் வந்து அப்போ நான் பேச முடியல. டப்பிங் வந்து அது இன்னொரு லேர்னிங். அது ஆக்டருக்கு அது ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன். நான் இந்த படம் ஒத்துக்கிறதுமா நான் ரொம்ப பயந்தேன். என்னோடய டைமிங் வேறு, இன்னொரு ஆக்டரோட டைமிங்கை புரிஞ்சுட்டு பர்சன் பண்ண போகிறது இப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கே எனக்கு டபிங் பேசுறது கஷ்டமாக இருக்குது. பட் என்னவாக இருந்தாலுமே பயப்படுறதா கற்றுக்கிறதான இருக்கும்போது நான் கற்றுக்கிற போகிறது தானே போகிறோம். அது பேர் காசு கொடுக்குறாங்க. ஸோ காசு கொடுக்கலாம் கற்றுக்க போகிறோம், வாங்கிட்டு கற்றுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் தான், இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ், இல்லை பாப்புலாரிட்டி இல்லை, அது லேர்னிங் நான் நினைக்கிறேன். அது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச எல்லோரும் ரசித்த ஒரு படத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். அப்புறம் நானும் ஒரு பயத்தோட எக்ஸைட்மெண்ட்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்க போகிற ரசிகர்கள், இந்த படத்தோட ரசிகர்கள் வந்து என்ன என்னவாக பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுலையும் நான் இருக்கிறேன். ரஹ்மான் சார், சார் ரஹ்மான் சார், நீங்கள் நிறைய ஹீரோக்களை ஸ்க்ரீனில் பார்த்து டான்ஸ் ஆடும்போது நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய இது பண்ணியிருப்பீங்க.
நீங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராக்டிகல் ப்ராப்ளம் கண்ண ஓடிங்க. ஸோ ஐ திங்க் இந்த ப்ராசஸ்ல அப்போ முதல்ல வந்து மியூசிக்ல அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போறாங்க பெட்டரா பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு கன்வெக்ஷன். அப்புறம் அந்த டைரக்டர் ஒரு ஹெல்ப் பண்ணாரு. ஒல்லி நீங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி பிக்சர் எக்ஸ்பேண்ட் அந்த வந்து சொன்னது ரொம்ப ஏற்கனவே ரொம்ப ஒல்லி ஃபிக்ஸ் பண்ணும். கண்டிப்பா நம்ம லாங்குவேஜ் தாய்மொழியில கேட்கும் போது கண்டிப்பா தமிழ் அர்த்தம். இதுக்கே பத்தல நல்லா என்ன தோணுதோ அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அது தமிழாவே இருக்க சில சமயம் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி பேச மாட்டோம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி பேச மாட்டோம் வராது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது என் நம்மளோட இயல்பில் இருக்கணும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். நான் அப்படி பேசினா எனக்குமே அது ஒட்டாது. நான் மற்ற படங்கள் நிறைய படங்கள் பார்க்கும்போது அது ஏன் நம்ம வழக்கில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியும் சந்தேகமும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேசும்போதாவது அது இல்லாமல் இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது நானே சொல்லக்கூடாது, பார்த்துட்டு தான் சொல்லணும். அதனால் sorry to interrupt, last rendu questions nam eduthu porom, just informing that please. The black video kada paathirukala ungalku pidicha amsangal enna, neenga voice kodutha black video kada paathirukala ungalku pidicha amsam black just one female superhero adhu or periya vishayam, and the fact that maybe because it's Scarlett Johansson avanga paakum bodhu பயமா ஃபைட் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் ஷீ இஸ் ஸோ சாஃப்ட் அண்ட் ஃபெமினின் அண்ட் வல்னரபிள். எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம், பிகாஸ் யூஸ்வலாக உலகமே வந்து பொம்பளைனா என்னையே வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய ஸ்டீரியோடைப் பண்ணுவாங்க, இவங்க இந்த மாதிரி ரோல் தான் ஃபிட் ஆவாங்க, அந்த மாதிரி ரோல் தான் ஃபிட் ஆவாங்க. ஏன் ஒரு பொண்ணால் ரெண்டுமே பண்ண முடியும், தைரியமாகவும் இருக்கலாம், அழகாகவும் இருக்கலாம், அந்த சாஃப்ட்னஸும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இட்ஸ் லைக் so for me when I watch Black Widow, she is a complete package, you know. She's strong, she's brave, she's also sexy, she's also vulnerable, you know, and she also has a soft spot, she's also in love. So enak adha I really like that she's multifaceted. Thank you. Share with sir. Sir, India la vandha nariya superhero films eduthirukanga, but commercial la perusa pogala, yen nenikireenga? Nam audience vandu Avengers கெட்டதை அழிப்பவன் சூப்பர் ஹீரோ தான் அப்புறம் என்ன.